எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடி சார் படம் பார்த்தோம். இந்த பிடி சார் படத்தோட டேரக்டர் நம்ம கார்த்திக் வேணுகோபால். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நெஞ்சமுண்டு நேர்மண்டு படம் எடுத்திருந்தார். ரொம்பவே அழகான படம் அது. அது தொடர்ந்து இவர் ரெண்டாவது படம் இது பிடி சார். இந்த பிடி சாரில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்பா பாதி நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் கேப், அதாவது அவரோட எஜுகேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு 4 வருஷம் கழித்து ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை அழகாக சொல்ல வந்திருக்காரு. ரொம்ப ஆழமான கதை இது. ப்ளஸ் இதை தொடர்ந்து இவங்க கூட ஹீரோயின் நடிச்சிங்க பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரா பரதேசம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கேரக்டரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம பிடி சார் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆதியும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக மையப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதி அவங்களோட இழப்பை இதில் மையமாக கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெரிய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டை சேர்மேன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த படம் மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஓப்பனான விஷயத்த தெளிவாக இந்த சேர்மன் யாராக இருந்தாலும் அவங்க குற்றவாளி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காகவே இந்த டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் பணம் இருக்கிறவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான், பணம் இல்லாதவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த படத்தை இயக்கியவர் தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஏன்னா அவங்களும் பெரிய இடம் தான், இருந்தும் இந்த படத்தில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கருத்தை மையமாக கொண்டு இந்த அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் மேற்கொண்டு நடிச்சுங்க பார்த்திங்கன்னா நம்ம பிரபு நடிச்சிருக்காரு. ப்ளஸ் நம்ம அனனிகா நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம பாண்டியராஜன் சார் கூட பண்ணியிருக்காரு. தியாகராஜன் இவர் தான் நம்ம காலேஜ் சேர்மனாக பண்ணியிருக்காரு. இவர் மேலே தான் இந்த இன்ஸ்டியூட் ஆகவே போகுது, ஜிபி இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் இதில் மெயினான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆதியோட மியூசிக். கிட்டத்தட்ட மற்ற படங்களுக்கு போட்டதை தவிர்த்து இவரோட படங்களுக்கும் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரொம்பவே தெளிவான ஒரு கருத்துள்ள பாடலும் சேர்த்து அவர் படமும் சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக லாஸ்ட் டைம் நம்ம அரண்மனை 4 ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருந்தார். இப்போ வரைக்குமே ஃபேமிலியாக டான்ஸாக நல்லா போயிட்டுருக்கு. ப்ளஸ் அவரோட படத்தில் பிடி சாரில் மியூசிக் போட்டு பிச்சு எடுத்திருக்காரு. ஏன்னா அவரால் அவரோட படத்துக்குன்னு மட்டும் ரொம்ப ஐப் ஏற்றி போகிறாரோ என்னமோ தெரியல, அவரோட இண்டிபெண்ட் மியூசிக் எப்படி கரியர் ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் டாப்லேயே போயிட்டுருக்காரு. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து நம்ம ஹீரோயினி காலேஜில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் ஸ்கூலில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே ஸ்கூலில் நம்ம பிடி சார் நம்ம கனகவேலா நம்ம ஆதி இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் தொடருது. இந்த லவ் மூலிமா இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க. இவங்க பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மூலிமா போகுது. அந்த இன்ஸ்டியூட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க தான் இது காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசியில் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் ஒரு ஆடியன்ஸை முகம் சொல்லியிருக்க வைக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வச்சு எஜ் ஆஃப் த சீட்டில் என்ன தான் நடக்க போகுது, என்ன தான் தீர்ப்பு வரும் இந்த கோர்ட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக, அதாவது இந்த ஒரு கருத்தை மையமாக கொண்டு எடுத்ததுக்காகவே நம்ம டேரக்டருக்கு திரும்ப நம்ம அதை சொல்லி ஆகணும், பாராட்டுகள் தெரிவிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு சொசைட்டி பேஸ் பண்ண கருத்து சொல்லணுன்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க. இது ரீசெண்டாக நம்ம நிறைய கண்ணெதிர்க்க பார்க்குற ஒரு சம்பவம். ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்தால் அது சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்க அந்த பொண்ணை என்ன பேசுவாங்க, அந்த பொண்ணு மேலேயே தப்பு இல்லைனாலும் அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்படி மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதான் இந்த படம். இந்த படத்தில் மெயினான இந்த ரெண்டு விஷயங்கள் இதுக்காகவே ஆடியன்ஸ் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த டேரக்டர் சொல்ல வந்திருக்காரு. நம்ம இதுக்காக தான் இந்த படம் பார்க்குறோம் அப்படின்ற நம்ம தெளிவு இருக்குது. ப்ளஸ் கொடுத்த காசுக்கு வேஸ்ட் ஆகாமல் இந்த படத்தை நம்ம தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்தில் நடக்குதோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்குதோ அப்படின்ற ஒரு இந்த தப்பாக இருந்தாலும் தப்பு தான், இது நம்ம ஓப்பனப்பாக சொல்லணும். நம்ம யார் மேலே தப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பணம் இருக்கிறவன் இல்லாதவனா எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை பார்க்கணும்னா நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது. மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். இந்தமாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.